நேயர்களே, கடந்த காணொளியில் எம்பிபி லோகன் கணபதி அவர்கள் இலங்கை சார்ந்த யுஎன்எச்சிஆரின் கொள்கை பரப்பிற்கும் மீள்குடியேற்றத்துக்குமான தனது கருத்துக்களை அறிய தந்தமையுடன், தங்க நாடுகளில் தங்கி நிற்கும் ஏதலிகளின் மீள்குடியேற்றம் சார்ந்து இன்று வரை தீர்வை நோக்கி நகராமையையும் மனவருத்தத்துடன் பதிவு செய்திருந்தார். தொடர்ந்து பயணிப்போம். இன்னும் ஒரு கேள்வியை நினைக்கலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் அப்போது குறிப்பிட்டது போல அந்த 104 எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பில் 104 வந்து ஒரு உந்துதலை தந்தது, அந்த எஜுகேஷனல் ஆக்ட். அந்த மாதிரி அந்த புலம்பெயர்ந்து தங்க நாடுகளில் இருப்பவர்கள் பெரும்பான்மையானவர்கள் வந்து யுஎன்எச்சிஆரால் அங்கீகரிக்கப்பட்டு 7-8 வருடங்களாக அங்கு இருக்கிறார்கள். அப்ப அவர்களிடமிருந்தும் நான் பல பதிவுகளை பதிவு செய்துள்ளேன். இதுல வந்து இந்த அரசியல் ஆளுமைகள், கனடாவில் இருக்கும் அரசியல் ஆளுமைகளோ அல்லது பிற நாடுகளில் இருக்கும் அரசியல் ஆளுமைகளால் இவர்களுக்கு யுஎன்எச்சிஆருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்கலும் என்றால் இதில் பொதுமக்களின் பங்களிப்பு என்ன? ஏனென்றால் பொதுமக்கள் இல்லாமல் அரசியல்வாதிகள் இல்லை. பொதுமக்களிடம் இருந்துதான் வர வேண்டும். அப்ப பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் என்றால் உங்களை போன்ற ஆளுமைகள் அதை தெளிவுபடுத்த வேண்டும். இது நிச்சயமாக நாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை. இதை நாங்கள் இன்று தீர்மானிக்க விடாவிட்டால் இது ஒரு தொடர்ச்சியான ஒரு இனப்பினின் இன்னொரு பாகமாகத்தான் வரப்போகின்றது. அப்ப இந்த அழுத்தத்தை இந்த அரசியல் ஆளுமைகள் எவ்வாறு கொடுக்கலாம், பொதுமக்கள் இதுக்கு எவ்வாறு உதவலாம்? வெரி இம்பார்ட்டன்ட், நல்ல அருமையான கேள்வி. அருமையான கேள்வி. இன்றைக்கு வந்து எத்தனையோ லோயர்ஸ் இருக்கணும், வக்கீலர்கள். இன்றைக்கு ஒரு ஒரு மனித உரிமை என்றால் உங்களுக்கு தெரியும். நான் சின்ன விளக்கத்தை சொல்லேன், குறிப்பாக கேட்கிறேன்னா அருமையான டாபிக். எங்களுக்கு ஒரு மனித உரிமை, ஒரு லீகல் கிளினிக் இருக்காங்க மனித உரிமை சம்பந்தமா சொல்றதுக்கு உலகத்துல. ஆமினியனுக்கு இன்றைக்கு அமெரிக்கா தான் கடைசியா ஆமினிய படுகொலைய அங்கீகரித்த ஒரு நாடு. அமெரிக்கா பாரக் ஒபாமா எலெக்ஷனுக்கு வர முந்தைய ப்ரொமிஸ் பண்ணி அவரால் செய்ய முடியல. இப்ப பைடன் வந்துதான் அதை செய்தார். என்ன காரணம் என்று சொன்னால், அந்த லீகல் கிளினிக் சட்ட ரீதியாக நடந்த படுகொலைகளை சட்ட ரீதியாக, இப்படி யூத இனம் யூத மக்கள் நடந்த ஹோலோகாஸ்ட் சட்ட ரீதியாக ஒவ்வொரு நாடுகளையும் எப்படி அவர்களை எப்படி நிறுத்திச்சினமோ சர்வதேச நீதிமன்றத்துக்கு முந்தி, அது மாதிரி இன்றைக்கு எங்களுக்கு அப்படி உண்டு வர அப்படி உண்டு உலகம் முஸ்லீம் இல்லை கேட்டாரு. ஆனா நாங்க சொல்லுவோம், எல்லாம் வெட்டி வெளுத்த மங்கள்கிட்ட எல்லாம் நாங்களிடலாம் சட்ட வல்லுநர்கள் இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம். அதனால நாங்கள் வல்லுநர்கள் நான் பிளஸ் இல்ல இல்லை, அப்படி ஒரு கம்யூனிட்டியான உணர்வோட நாங்கள் வளர இல்லை, அப்படி வளர்க்க அப்படி வரணும். அதே மாதிரி தான் இந்த இமிக்ரேஷன், இது சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமான ப்ரெஷர் குரூப் எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் ஆளுக்கால் முதுகு சொறையிறதோடைய நான் சொல்ல ஸ்கிராச் மை பேக் ஐ ஸ்கிராச் பேக் கூட்டத்தில் நீயும் எனக்கு மாறி மாற போடு, நீ எனக்கு நீ கை தட்டு, நீ உனக்கு நீ பேசுற நான் கை தட்டேன்னு சொல்றேன். வளர்ந்து நாங்கள் அப்ப ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை முன்னெடுக்கிறது. அப்ப ஒரு ப்ரெஷர் குரூப் இருக்கணும். நீங்கள் ஒரு ஒரு கவுன்சிலர்ல இருந்து ஒரு எம்பிபில இருந்து எம்பி வரைக்கும் அவர்களுக்கு ப்ரெஷர் எடுக்கும். அதே இடத்துல ஒரு ஒரு இனமாக ஒரு சமூகமாக ஒரு குரூப்பாக நாங்கள் இதை ப்ரெஷரை கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. மிஸ்ஸிங் கேப்புங்க தமிழாக்கள் 40,000 வரை நிக்க இல்லை இங்க மலேசியால இந்தோனேஷியாவிலையும் இந்த நாடுகள்ல. நீங்க டிபோர்ட் பண்ணி போற ஆக்கள் நீங்கள் 70-80 கிளை அங்க டிபோர்ட் பண்ணி நீங்க என்னத்தை காண போறீங்க? பிள்ளைகளும் இருக்குது. 20 பொடியை நீங்க டிபோர்ட் பண்றீங்களான்னு இது மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு. அப்ப வந்து ஒரு பெரிய ஒரு தமிழ் இன துரோக குழுவா இருக்கின்ற தமிழருடைய கேம்பு பக்கத்துல அவருடைய வீடு இருக்கு கிழக்கு மாநிலத்துல. இவரெல்லாம் சின்ன வயதுல அவர் சொன்னார், தான் 18-19 அவருக்கு இங்க மாமா தான் இருக்கிறார். தான் அங்க அனுப்பினால் நிச்சயமா தான் முந்தைய ஒரு விடுதலை சம்பந்தமான அமைப்புகளுக்கு நான் சின்ன சாப்பாடு கூட சின்ன உதவி செய்ய நான் ஆயுதம் இருந்தே இல்லை. நான் போனால் அவராலேயே தான் தண்டிக்கப்படுவேன். உள்ள தமிழ் துரோக அரசு சார்பான குழுக்களால நான் காணாமல் போடுவேன் என்கிட்ட வந்து அழுகிறார். இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அப்ப
அப்ப நீங்கள் வந்து குழுக்கு நாங்கள் வந்து குரூப்பாக அவங்கள அமைப்புகள் இருக்கு, சோக்கோல் அமைப்புகள் இருக்கு. அவள் காலையில் இழந்தால் தங்களுக்கு அவளை அவளை ஆற வெற்றான்றதை யோசிப்பினோம். எங்கள்ட்ட பொதுதிரி யாருன்ற மறந்துக்கணும். எங்கட பொதிரிய எதிரியன்றதை நாங்கள் புலம்பெயர்ந்த மண்ணில கிடையாது. கொஞ்சம் பெரும் அந்த உணர்வோட இருக்கணும். அவர்களுக்கு நாங்கள் மதிப்பு சொல்லணும். அதெல்லாம் நாங்கள் பாசிட்டிவான விடயங்கள் நடக்குதுன்னு. அப்ப நிறைய ப்ரெஷர் குரூப் உருவாக்கணும், அரசியல் தலைமையிலோட வேலை செய்யணும். மற்ற ஒரு குரூப்பாக ஒரு யூனிஃபைட் போஸாக செய்கிற மூலம் தான். ஏனென்று சொன்னால் இப்ப நீங்கள் ஒரு புற மினிஸ்டர்கிட்ட போயிருக்கல, அல்லது மினிஸ்டர் மினிஸ்டர் போயிருக்கல, நீங்கள் ஒரு கதவால் ஒருத்தர் போய் இன்னொரு அமைப்பு போய் இன்னொரு கதால போகின்ற நிலைமை தான் ரெண்டு வரைக்கும் இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் நான் போன ஒரு 3-4 மாதத்துக்கு முந்தி நான் புற மினிஸ்டர் என்ற விடயத்தோடு அவரோடு வெளிக்கிட்ட பொழுது, எங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை, வெளிக்கிட்ட பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பை மட்டும்தான் நீங்கள் கதைக்கலாம், மற்றவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறதா. அப்ப எங்களுக்கு போட்டு கொடுக்குறோம்னா எங்களை வரலாம். இங்க யாரும் குத்தே கிடைக்கல. இங்க இருக்கிறவள் சோக்கால் தமிழர்கள் அமைப்புன்னு சொல்ற 2-3 அமைப்புகள் தான் இருக்குது எங்கள்கிட்ட 100 அமைப்பு. அப்ப நீங்கள் போய்க்குல மற்றவரும் வந்து எல்லாரும் இருக்கலாம் தானே, கூட பிறந்த 2 பேரை கொண்டு போறீங்க. அப்பதான் ஒரு யூஎஸ் காங்கிரஸ் போகுது, அப்ப ஒரு இட்டாலியன் அமைப்பு போகுது, ஒரு கிரிக்க சமம் போகுது, உக்ரைன்டா உக்ரைன் சமம் அப்படியே நிக்குது. எல்லா அமைப்புகளும் சேர்ந்து அவர் தங்களை பிரதிகளை செய்து கதிரையில குந்துகின்ற பொழுது பெரிய அரசியலுக்கும் மந்திரிமாருக்கும் பிரதமருக்கு குந்துகின்ற பொழுது அவர் ஒரு குரலாக குந்துகிறார். எங்களுடைய மக்களின் குரல் தான், மக்களுக்கு தான் நாங்க ரெப்ரசென்ட் பண்ண போறோம். அதுக்கு உங்களுடைய அமைப்புகள் பல பதாகம் தேவையில்லை, உங்களுடைய கொடிகளும் தேவையில்லை. இப்படியான ஒரு குறையின வட்டங்களுக்கு அங்கால ரெண்டா நாங்கள் எங்களுடைய எங்களுக்கெல்லாம் ஹை மைண்ட் தேவையில்லை. எங்களோட மக்களை லீட் பண்றோம், எங்களுக்கு குவாலிட்டி மைண்ட் தான் தேவை. எங்களுக்கு கணக்க பட்டங்கள் பதவிகள் போட்டவர்கள் உங்களுக்கு தெரியும். போராட்டம் எல்லாம் தொடங்கினேன் சாதாரண தலைவர்களும் கீழ்மட்டத்திலிருந்து ஆயுத போராட்டங்கள் தொடங்கின. எங்கட காக்கி செய்து எங்கட கருப்பு சட்டை போட்டு காக்கியில் என்ற அரசியல்ல இருந்து எங்கட உரிமைகளை பெறாத சந்தர்ப்பத்துல நாங்கள் நேரம் எடுத்து போராடினாங்கன்னு. இந்த வக்கீல்களால 40 வருஷம் பாராளுமன்றத்தில இருந்து ஒரு உரிமையத்தன்னு பெற்றுக் கொடுக்க முடிஞ்சது எங்களுக்கு. அப்படியில் அது இல்லை, அவ்வளவு இருந்தாலும் நல்லது, நல்ல வரல. ஆனா நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் அவர்களை எல்லாம் அப்படியான நல்ல வக்கீல்கள் இருக்கு இவ்வளவு இணைந்து பொதுமக்களும் இணைந்து சமங்கள் எல்லாம் இணைந்து உற்சங்கங்கள் கூட உற்சங்கெல்லாம் இணைந்து ரிசோர்சஸ் வேணும். உங்களை தெரியும் நிறைய ரிசோர்சஸ் அதுக்கு நாங்கள் பலர் காய பண்ணலாம். சில சட்டங்களை கொண்டு வந்த பொழுது குறிப்பாக சில மத ரீதியான ஹேற்றுகள் வருகின்றது பாராளுமன்றத்துல சட்டங்கள் ஏற்படுத்தப்படும். அதுக்கெல்லாம் அந்த முழு சமூகம் ஒன்றாக இணைஞ்சு மந்திரிகளுடைய தோளில தட்டி அதை பிடிச்சு சொல்ற அளவுலதான் அந்த சமூகங்கள் இருக்கு. இஸ்லாமிய சமூகங்கள் இருக்கு, புத சமூகங்கள் இருக்கு, சீக்கிய சமூகம். நாங்கெல்லாம் ஜூதரோட எல்லாம் ஒப்பிட தேவையில்லை, ஒப்பிட முடியாது. நாங்கள் சீக்கிய சமூகத்தின் ஒரு கொஞ்சத்தையாவது ஒப்பிடுவோம், அவர்கள் சாதிக்கின்ற உங்களுக்கு தெரியும் என்ன. கனடாவில் மத்திய அரசுல அவருடைய செல்வாக்கு இப்படி இருக்கு. அப்ப நாங்கள் இதுல பார்த்து தெரியும் பல படிக்கும் நல்ல விடயங்களை படிக்கும் அருமையான கேள்வி. அதோட பெரிய ஒரு 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 நல்ல ஸ்ட்ரக்சரா போட்டு அதை படையாக செய்ய முடியும். அப்படி அந்த 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 திசையை நோக்கி நாங்கள் மூவ் பண்ண வேண்டிய காலத்துல இருக்கிறோம், விரைவாக மூவ் பண்ண வேண்டிய காலத்துல இருக்கிறோம். ஆரம்பத்தில் நீங்கள் மிகவும் ஆதங்கப்பட்டீர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் உறவுகளின் நிலை சார்ந்து. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல பெருந்தொகையான மக்கள் எல்லா இடமும் எந்த நாட்டுக்கு வழியாக குடியுரிமை இல்லாமல் இருந்தாலும் ஒரு புலம்பெயர்ந்து இருக்கிறவர்களின் எண்ணிக்கையை விட அவர்களின் எண்ணிக்கை மிக மிகச் சொற்பம். நாங்கள் நினைத்தால் உண்மையிலே செய்யலாம், இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த 3வது தலைமுறை எங்கே தள்ளப்பட போகிறது என்றால் மிஸ்ஸஸ் பண்டார நாயக்காவும் சாஸ்திரிகளின் ஒப்பந்தத்துல போது அநேக மக்களுக்கு என்ன நடந்ததோ இந்த 3வது தலைமுறை இப்படி போக போகுது. அப்ப இன்றைக்கு நாங்க விழிப்புணர்வு அடையவில்லை என்றால் அடுத்த 30 வருஷத்துக்கு பிறகு இந்த ஒரு பகுதி அழிக்கப்பட்டிடும். இன அழிப்பு இந்த தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டி இருக்கின்றது. சகோதரர் மிக அழமான கருத்துக்களை பலவற்றை பதிவு செய்திருக்கிறீர்கள். நீங்கள் வேறு ஏதாவது விதிக்கிறதாக பதிவு செய்ய விரும்புகிறீர்களா? நேயர்களே, இந்த நேர்காணலின் பாகம் 3 இத்துடன் முடித்துக்கொண்டு பாகம் 4 உங்களை சந்திக்கும் வரை MPP லோகன் கணபதியுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நளினி முத்துலிங்கம். நன்றி.